உள்ளத்தின் ஆழத்தில் இந்த ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுவோம். யாரும் அமைதியாக இருக்க வேண்டாம், எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் என்று சொல்லுவோம். எளிய வார்த்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்தது வரட்டும். ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று எழுதப்பட்டு அவரை மகிமைப்படுத்தத்தான் நாம் வந்திருக்கிறோம். எஸ் எல்லார் வாய்களை திறந்து ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுவோம். யாரும் நம்மளை சொல்லவே வேண்டியதில்லை, அது ஸ்பான்டேனியஸாக வரணும், அது ஒரு அருவி மாதிரி வரணும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றிருக்கிற ஆழத்தின் ஆசீர்வாதங்களை, த டெப்த் ஆஃப் பிளஸ்ஸிங்கை நாம் உணர்ந்து பார்த்தால் நம்மால் நன்றி செலுத்தாமல் இருக்க முடியாது. ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அக்கிரமங்களினாலே பாவங்களினாலே நாங்கள் மரித்து போயிருந்தோம். ஆண்டவரே எங்களை உயிர்ப்பித்தீர், எங்களை ரட்சித்தீர், உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை நீர் மாற்றியிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி, நன்றி. இந்த நாள் வரை எங்களை நிறைவாய் நீர் நடத்தி வந்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் இணைந்து நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் பா, நன்றி செலுத்துகிறோம் பா. பாமக்கு ஸ்தோத்திரம். நீ தந்திருக்கிற சுகபல ஜீவனுக்காக, நீ தந்து வருகிற பாதுகாப்புக்காக, எங்களுடைய தேவைகளை சந்தித்து நடத்துகிறதற்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உடைய வாழ்க்கை பாதையிலே ஏற்ற தாழ்வுகளிலே எங்களோடு நீர் நடத்துகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நல்ல ஆலோசனை தந்து சரியான வழியில் எங்களை நடத்துகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே சோர்ந்து போகிற வேளையில் எங்களை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி எங்களை நிலைநிறுத்துகிற உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களுடைய தகப்பனாய், தாயாய், எங்களுடைய நண்பராய், எங்கள் சகோதரராய், ஆண்டவரே எங்களோடு எப்போதும் இருக்கிற மனவாளராய் நீர் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே நன்றி, நன்றி, நன்றி. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். இந்த கொடுத்த நல்ல ஐக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நல்ல தேசத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவா. அல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றியோடு, நன்றியோடு, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாம் ஒரு கண நம்மை தாழ்த்துவோம். அவரை துதிக்க, அவரை ஆராதிக்க, அவரை தரிசிக்க, அவருடைய தொடுதலை உணர, அவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள நம்மிலே இருக்கிற தடைகளை மாற்றும் என்று கேட்போம். எங்களிலே இருக்கிற தடைகளை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம கேட்போம். ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக அல்ல, இது ஆண்டவர் வகுத்து தந்த நியதி. ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்க என்று சொல்லி எல்லாரும் நமக்காக நம்மை நாமே ஆராய்ந்து தேவ சமூகத்தில் ஒரு நிமிடம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மை இந்த ஆராதனைக்கு தகுதிப்படுத்தினபடியால் எல்லாரும் அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி, நன்றி, நன்றி. இந்த ஆராதனை எங்களுக்கு நீர் ஆசீர்வதியும், உடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர வேண்டும், உடைய தொடுதலை நாங்கள் உணர வேண்டும், உடைய வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் எங்களை திருப்தி செய்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தேவ சமூகத்திலே உற்சாகத்தோடு நன்றி நிறைந்த இதயத்தோடு நாம் வந்திருக்கிறோம். ஆமென். வேறு ஒரு தேசத்திலே, வெவ்வேறு இடங்களிலே, வெவ்வேறு சூழ்நிலைகளிலே நாம் வேலை செய்து கொண்டிருந்தாலும், இந்த சண்டே மார்னிங் தேவ சமூகத்திலே ஒரு குடும்பமாய் கூடி அவரை துதித்து பாடி மகிமைப்படுத்துவது ஒரு பாக்கியம். ஆமென். இட்ஸ் எ கிரேட் பிரிவிலேஜ். ஆமென். இயேசு என்கிற நாமத்திலே நம்ம அவரை கூடி வந்து துதித்து பாடி மகிமைப்படுத்தும் போது மெய்யாக தேவ பிரசன்னத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் விடுதலையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன், உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன், உயிர் தந்த தெய்வமே நீர் என்று சொல்லி நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் உற்சாகமாக, இந்த நன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, உந்த நாமத்தை போற்றிடுவேன், இந்த நன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, உந்த நாமத்தை போற்றிடுவேன், உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன், தெய்வமே உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன், தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே, நல்லும் பகலிலும் பாடிடுவே, இயேசுவே அந்த நாளிலே, இயேசுவே அந்த நாளிலே, பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, ஏற்றும் எல்லாம் எனக்கு நீரே, பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே, பூமியம் யாவுமே மாறினும் வாக்கு மாறாதவரே, வாழும் பூமியம் யாவுமே மாறினும் வாக்கு மாறாதவரே, ஆனந்தமானந்தமே, நல்லும் பகலிலும் பாடிடுவேசுவே, என்னை வைத்தவரே, உந்த நாமத்தை நம்பிடுவேன், உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்த நாமத்தை நம்பிடுவேன், உம்மை அல்லாது போவி யாரையும் உயிருள்ள தெய்வமே நீ, உம்மை அல்லாது போவி யாரையும் உயிருள்ள தெய்வம் ஆனந்தமானந்தமே, பயும் பகலியும் பாடிடுவே, இயேசுவே அந்த நாளிலே, இயேசுவே அந்த நாளிலே, எந்த ஜீவ ஸ்திரங்களே உம்மை நினைத்திடவே, தன்னவாரிபனாட்களிலே சீருஸ்தீகரே உம்மை நினைத்திடவே, தந்த வாலிப நாட்களிலே இந்த மாய உலகத்தை வெறுத்தினே, பரிசுத்த ஜீவியவே இந்த மாய உலகத்தை வெறுத்தினே, பரிசுத்த ஜீவியவே, ஆனந்தமானந்தமே, நல்லும் பகலியும் பாடிடுவே, இயேசுவே அந்த நாளிலே, இயேசுவே அந்த நாளிலே, பொன்வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பட ஆசியும் வீணல்லவோ, பொன்வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பட ஆசியும் வீணல்லவோ, பரலோகத்தின் செல்வமே என்ன பேசும் எனக்கு நீரே,
பரலோகத்தின் செல்வமே என் போதும் எனக்கு நீரே அன்புள்ளவர் என்று சொல்லி இந்த லென்த் நாட்களில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். நாம் நேசிப்போம். யாரை நேசிப்போம்? நம்மை நேசிக்கிறவர்களை. நாம் அன்பு கூறுவோம். யாரிடத்தில்? நம்மிடத்திலே அன்பு கூறுகிறவர்களை. வேதம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா. மரணத்தை, பாடல் வரி சொல்லுகிறது, மரணத்தை நீக்கிய ஜீவனை அருளிய மாபெரும் கிருபை. ஆமென். அல்லேலூயா. அந்த அன்பை, அந்த கிருபையை, அந்த தியாகத்தை, அதன் ஆழத்தை உணர்ந்து நன்றி நிறைந்த இதயத்தோடு நாம் பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து எல்லார் உற்சாகமாக நன்றியால் பாடிடுவோ, நன்றியால் பாடிடுவோ. நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை எங்கள் தேவனின் கரமே, செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. தாங்கியதை நாள் வரை தயவாய் ஒளி
நன்றியால் பாடிடுவோ, நன்றியால் பாடிடுவோ. நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. ஜீவனைக்காக வைத்த பல கடும் சேவையில் மறித்தார், ஜீவனைக்காக வைத்த பல கடும் சேவையில் மறித்தார். சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நீ போ, சோர்ந்திடாது நீ போ. சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நீ போ, சோர்ந்திடாது நீ போ. செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே தாங்கியதே, இந்நாள் வரையும் தயவாய் மா தயவாய். அமேன். செங்கடலின் அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும், யோர்தானின் அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும், அக்கினி சூளையிலே நடக்கிற அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும், நம்மோடு நடந்து நம்மோடு இருந்து ஓ நம்முடைய காரியங்களை பார்த்து கொள்ளுகிற ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு உண்டு. ஹலலூயா, ஹலலூயா. பாடல் வரி இவ்வாறு சொல்லுகிறது, எரிதீயில் வீணாலும் அவிடே நான் ஏக நல்லா, வீழ்ந்ததோ தீயில் அல்லா என் இயேசுவின் கரங்களிலா. அமேன். ஹலலூயா. வாழ்க்கை பாதையிலே எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வழியாக நாம் கடந்து சென்றாலும், நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிற ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு உண்டு. கரங்களை தட்டி நாம் அவருக்கு மகிமைப்படுத்துவோம். உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் அவருக்கு மகிமை. எனுக்காய் கருதுனவன், பாரங்கள் வகிக்கின்றவன், என்றே கைவிடாதவன், என் இயேசு என் கூடையே உண்டு என்று சொல்லி நாம் பாடி, நமக்கு தெரிந்த பாடல், எல்லாரும் பாடி நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். காய் கருதுனவன், பாரங்கள் வகிக்கின்றவன், எனிக்காய் கருதுனவன், பாரங்கள் வகிக்கின்றவன், என்னே கைவிடாதவன், என்னே சுயங்கோட உண்டு, என்னே கைவிடாதவன், என்னே சுயங்கோட கருவிட்டு பரிசுத்த தெய்வம் அனுவாதிச்சா, பரிகாரம் எனிக்கவன் கருவிட்டு என்று சோதிக்கில்லையா, என்னை நன்மை காயந்தறியுன்னையா, என்று சோதிக்கில்லையா.
பரிகாரம் எனக்கவன் கருதிட்டு தெய்வம் வருவதான் பரிகாரம் எனக்கவன் கருதிட்டு என்று சோதிக்கில்ல ஞான் நன்மை காயம் அறியும் என்று சோதிக்கில்ல ஞான் நன்மை காயம் அறியும் கோரமம் சோதனையில் ஆலங்கள் கடந்திடும் போல் யோரமம் சோதனையில் ஆலங்கள் கடந்திடும் போல் நடத்துனதே சுவத்ரே ஞானவன் கருங்களியே நடத்துனதே சுவத்ரே பரிகாரம் எனக்கவன் கருதிட்டு பரீட்சை என்ற தெய்வம் வலுவளிச்சான் பரிகாரம் எனக்கவன் கருதிட்டு என்று சோதிக்கில்ல ஞான் நன்மை காயன் அறியுந்து ஞான் என்று சோதிக்கில்ல ஞான் நன்மை காயன் அறியுந்து கனுகூலம் அது நன்னாயறியுந்து தெய்வம் எனக்கு கனுகூலம் அது நன்னாயறியுந்து தெய்வம் அனுகூலமங்கில் ஆரேனிக்கெதிராயிடும் தெய்வம் அனுகூலமங்கில் எதிராயிடும் பரிஷ என்ற தெய்வம் மறுவலிச்சா பரிகாரம் எனக்கவன் கருதிட்டு பரிஷ என்ற தெய்வம் மறுவலிச்சா பரிகாரம் எனக்கவன் கருதிட்டு என்று சொல்லிக்கில்ல என்று நன்மை காயம் அறியுது என்று சொல்லிக்கில்ல எல்லாரும் கரங்களை உயர்த்தி உம்மை நடத்துகிற ஒரு நல்ல ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசு என்ற தெய்வம் அனுமதிச்சால் பரிகாரம் எனக்கவன் கருதிட்டுண்டு என்று சோதிக்கில்லை ஞான் என்றே நன்மைக்காயன் அறியுன்னு ஞான். ஆமென். ஆண்டவருடைய வாழ்க்கையில அனுமதிக்கிற சோதனைகள் சவால்கள் என்னுடைய நன்மைக்காக என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. யோபு பக்தன் இவ்வாறாக சொல்லுகிறார், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிற சவால்கள் பிரச்சனைகள் போராட்டங்களின் வழியாக தேவன் நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிறது மட்டுமல்ல தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். யோபு பக்தன் அந்த பாடுகளின் வழியாக கடந்து சென்ற பிறகு இறுதியாக சொல்லுகிறார், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென். ஹல்லேலூயா. அவரால் ஆகும் எல்லாம் ஆகும், அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நாம் அறிக்கை செய்து பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். எல்லாம் ஆகும் எல்லாம் ஆகும் எல்லாம் ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும்
உனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து அவர் சர்வ வல்லவர், அவர் உயிரோடு எழுந்தவர், ஆமென். அவர் மரணத்தை ஜெயித்தவர், நம்முடைய அடைக்கலமான தேவன், ஆமென். அவர் நித்தியானந்த சக்கராதிபதி, தலைமுறை 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 தலைமுறையா, ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் நமக்கு அடைக்கலமான தேவன் அவர். அவரை நாம் ஆராதிப்போம். வர்த்திக்கட்டே
அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர். நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் ஒரு நாளும் ஒரு நாளும் ஒரு நாளும் தடைபடாது. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், என் கண்களால் உம்மை காண்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம்,
உம்மை தரிசிக்கிறோம், உம்முடைய தொடுதலை உணர்கிறோம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீ முடிவெடுத்தா Yes, who can change law? Nee mudi vedta yaadan maatra mudiyum enakku munkuritha edaiyume eppadiyum nirevetri mudikiduve enakku ஒரு பொருட்காய் என்னுவதற்கு நானே மாத்திரம், ஒரு பொருட்காய் என்னுவதற்கு காலையோரும் கண் நோக்கி பார்க்கி தோறும் கண் நோக்கி பார்க்கிறீர், தோறும் விசாரித்து மகிழ்கிறீர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, let us lift up our hands and worship the Lord. He deserves all glory, honor and praise. He alone deserves all glory, honor and praise. என் மீட்பரே உயிரோடியிருப்பவரே, என் மீட்பரே உயிரோடியிருப்பவரே, இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்களாலே அன்னாளே காணுமே. இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதே என் கண்கள் தானே அன்னாளே காணுமே. எப்போது வருவீரையா, இன்னுள்ளம் ஏங்குதையா, எப்போது வருவீரையா, என்னுள்ளம் ஏங்குதையா, எப்போது வருவீரையா, என்னுள்ளம் ஏங்குதையா.
நன்றி, நன்றி எங்கள் தேவனே, நன்றி எங்கள் இயேசுவே, நன்றி பரிசுத்தாவியானவரே. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர், தலைமுறை தலைமுறையாய் அடைக்கலமானவருடைய பாதத்தில் விழுந்து பணிந்து கொள்ளுகிறோம். ஆராதனையை சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொண்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். நாமத்தை போற்றிடுவேன். சாராள் நவரோஜி அம்மையார் எழுதிய பாடல்கள் எல்லாமே இரட்சகரை உயர்த்துவதாக வேத வசனத்தின் அடிப்படையாக இருக்கும். தம்பிதுரை சொல்வது போல ஒவ்வொரு பாட்டின் கடைசியிலும் அவர்கள் பரலோகத்தை முன்குறிப்பார்கள். தக்கத்தாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். இந்த ஆராதனைக்கு கடந்து வந்திருக்க தேவ ஜனங்களை, புதிதாக வந்தவர்களை சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கின்றோம். சில அறிவிப்புகள். தேவநாமத்துக்கு மகிமையாக இரவு ஜபம் கடந்த வெள்ளி இரவு 8:30 முதல் 10:30 நடைபெற்றது. அதில் 105 பேர் கலந்துகொண்டு பாரத்தோடு ஜெபிக்க தேவன் கிருபை செய்தார். கர்த்தர் தாமே அவர்கள் ஆசீர்வதிப்பாராக. அவ்விதமே இந்த மாதத்திற்கான செயின் ப்ரேயர் சங்கிலி ஜபம் வெள்ளி இரவு 11:30 முதல் நேற்று இரவு 11:30 வரை நடந்தேறியது. அதில் 76 சகோதரர்கள், 108 சகோதரிகள், 184 பேர் கலந்து கொண்டு குடும்பங்கள், சபை, தேசம் மற்றும் பாடுகளும் கூடியிருக்காக பாரத்தோடு ஜெபிக்க தேவன் கிருபை செய்தார். அதுக்கு பின்பாக உழைத்த சகோதர சகோதரிகள், வெற்றியாக எடுத்துக்கொண்ட ஒவ்வொருக்கும் சபின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் ரெண்டு ஜபங்களிலும் பங்கொண்ட சகோதர சகோதரி தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இதுவரை கலந்து கொள்ளாதவர்கள் வரும் காலங்களே கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சண்டே ஸ்கூல் வழக்கம் போல எம்ஏஎம் ரெஸ்டாரண்ட் பாட்டி ஹாலில் நடைபெறும். கடந்த வாரம் லேசாக மழை இருந்தாலும் பிள்ளைகள் பத்திரமாக டால்ஃபின் ஷோக்கு சென்று வர தேவன் கிருபை செய்தார். கர்த்தநாமத்துக்கு மேம்பாட்டும். பெற்றோர் ஆசிரியர் உதவிய அனைவருக்கும் சபின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். யூத் ஃபெலோஷிப் வழக்கம் போல காலை ஆராதனைகள் முடிந்ததும் 11:15 முதல் 1 மணி வரை மேத்யூ ஹாலிலே நடைபெறும். சகோதரிகள் கூட்டம் இன்று பகல் 12 முதல் 1:15 வரை ஜூமிலே நடைபெறும். இதுவரை கலந்து கொள்ளாத சகோதரிகளும் நீங்கள் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஏற்ற நேரத்தில் ஜெரமியா பிரேயருக்குள்ளே அந்த லிங்க் அனுப்பி வைக்கப்படும். பேப்டிசம் கிளாஸ் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆராதனை முடிந்ததும் 11 முதல் 12 வரை மேலே உள்ள சென்ட் ஸ்டீபன்ஸ் ஹாலிலே அது நடைபெறும். அரித்துவரபடி பெரிய வெள்ளி வரை நடைபெறும் வியாழன் மாலை கூட்டங்களிலே தபசு கால லென்த் டேஸ் தலைப்புகளிலே நம் செய்திகள் இருக்கும். அதன்படி வரும் வியாழன் 22 மாலை ஆராதனை தியான தலைப்பு ஆழ்ந்த ஜப ஜீவியம் என்பதாக இருக்கும். அன்று நம்ம சபை யூத் ஃபெலோஷிப் பிள்ளைகள் ஆராதனை மற்றும் ஜபத்தை நடத்துவார்கள். மிஷன் ஆஃபரிங் ஜனவரி பிப்ரவரி மார்ச் 60 வரபடி நவஜீவன் மண்டல் பிள்ளைகள் காப்பகத்திற்கு அனுப்பப்பட உள்ளது. பிரேயர்சல் 24 இடங்களில் நடைபெறுகிறது. ஏதாவது ஒன்றிலே உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். தம்பி குமார் அல்லது தினகரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அவ்வாறே ஆத்ம ஆதாயம் செய்ய வாஞ்சி உள்ளவர்கள், அவுட்ரீச் கேம்பஸில் செல்ல விரும்புகிறீர்கள், தம்பி சைமன் பிரபாகரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மன அழுத்தம் ஆலோசனை வேலைகளுக்கு அடுத்த குடும்பத்துக்கு ஆலோசனை வேண்டுகள் தம்பி துறையை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். யூஇ மாலை கூட்டம் உமல்கோயின் மாலை கூட்டம் 8:30 முதல் 9:00 வரை நடைபெற்று வருகிறது. தம்பி ஜான் சண்முகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். டார்வின் படுவோரில் இருக்கின்றார். அல்குஸ் மாலை கூடுகை 7:15 முதல் 8:45 எக்ஸ்ட்ரா ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் நடைபெற்று வருகிறது. அந்த இடத்தை விட்டு மாற்ற சொல்லியிருக்கிறார்கள். ஒரு பெரிய புதிய இடத்துக்காக நாம் அனைவரும் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். உதவிக்கு தம்பி ரமேஷ் ஜான்லியை தொடர்பு கொள்ளுங்கள். டேட்டாபேஸ் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் தயாரித்து கொடுத்து பூர்த்தி செய்து கொடுங்கள் சொல்லியிருந்தோம். இன்னும் சிலர் கொடுக்கவில்லை. தயவாக நீங்கள் பூர்த்தி செய்து கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ப்ரொஜெக்டர் டிஸ்பிளே டீமுக்கு உதவியாக கம்ப்யூட்டர் ஆப்ரேட் செய்த தெரிந்த சகோதரர்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் தம்பி பிரபாகரை உங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கவனிக்கவும், ஆலயத்தில் உள்ள சகல பகுதிகளிலும் இப்பொழுது இந்த பார்க்கிங் பெய்ட் பார்க்கிங் ஆக மாற்றப்பட்டிருக்கிறது. அதனாலே தயவு அதை கவனித்துக் கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். எடுத்த காணிக்கைக்காகவும் செய்திக்காகவும் தம்பி ராஜு அவர்கள் ஜெபத்தில் நம்மை நடத்துவார்கள்.
அன்பினாண்டவரே மின்னன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தாவே மின்னன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் எங்களை ஒவ்வொருவரையும் கண்மணி போல பாதுகாத்து இந்த வேளையில் உம்முடைய பாதத்தில் வந்து அமர்ந்து உம்மை நோக்கி ஆராதிக்க துதிக்க தந்த சலாக்கியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆராதனையில் உடைய நாமம் மகிமைப்பட்டபடினாலும் எனக்கு நன்றி செலுத்துகிறோம். சுகந்த வாசனையாக நீர் ஏற்றுக்கொண்டபடினாலும் எனக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே காணிக்கையாக நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு சிறு பங்கை உமக்காக கொடுத்திருக்கிறோம். உம்முடைய ராஜ்யம் உருவாக்கத்துக்காக அதை ஞானத்தோடு செலவு செய்ய கத்த கிருப்பி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். கொடுத்த கரங்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே இன்னும் கொடுக்க முடியாமல் வேதனையோடு இருக்கிறதான உம்முடைய பிள்ளைகளையும் நினைவு கூறுகிறோம். கத்தர் அவர்களை வருங்காலங்களை ஆசீர்வதித்து கத்தாவே பிறகு செய்யும்படி அநேகமாய் கொடுக்க கத்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய மன்னாவுக்காக அவங்க காத்திருக்கிறோம். கத்தர் உம்முடைய மன்னாவை கொண்டு எங்களை போஷிக்க முடியாச்சுகிறோம். மானுடைய கொண்டு மனை கொண்டு கத்தாவே ஏற்ற வார்த்தையை கொடுத்து ஒவ்வொருவரையும் சிறப்படுத்தி நிலப்படுத்தி ஆசீர்வதித்து கத்தாவே சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் திருப்தியாய் கடந்து செல்ல கத்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். மீதி உள்ள பாங்கள் ஒவ்வொருவரும் கத்தர் பொறுப்படுத்திக் கொள்கிறாக. துதியை கனம் மகிமை மாட்சிமை யாவுக்கு ஒரு இருக்கையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இது தபஸ் காலம் லென்த் டேஸ். அதற்கான செய்தியை ஆயத்தில் அமைந்து ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது முதலாவதாக ராஜரிக ஆசாரிய கூட்டம் என்ற தலைப்பில் செய்தி முடித்தாகிவிட்டது. இருந்தாலும் நம் ரட்சிப்பின் சந்தோஷத்திற்காக அல்லவா நம்முடைய ரட்சக கல்வாரி சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தார். அதை ஆதாரமாக வைத்து இந்த நாளிலே ஒரு செய்தி நாம் கேட்கின்றோம். ஆதார வசனமாக 1 யோவான் 1:4 உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கெடுக்கும் காரியங்கள். ரட்சிப்பின் சந்தோஷத்தை கெடுக்கும் காரியங்கள். கடந்த வருட ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி ஞாயிறு காலை அறல இதே வசனத்தை ஆதாரமாக வைத்து நம்முடைய சந்தோஷத்தின் நிறைவை தடுக்கும் ட்ராப்ஸ் கண்ணிகள் என்ற தலைப்பில் ஒரு 6 தலைப்பில் நாம் தியானித்தோம். இந்த காலினத்தை அதே வசன ஆதாரமாக வைத்து நம் சந்தோஷத்தை சீர்குலைக்கும் 6 காரியங்களை குறிக்க தியானிக்க தேவன் கிருபை செய்வாராக. ஒரு உண்மையான விசுவாசிக்குள் என் ஜீவியத்தில் எங்கோ ஒரு தவறு உள்ளது என்ற ஏக்கம் ஒரு கேள்வி மனதின் அடித்தளத்தில் தொழித்து கொண்டு இருப்பதை அநேக வேளைகளில் உணர முடிகிறது. சில வேளைகளில் மற்ற உடன் விசுவாசிகளோடு தன்னுடைய விசுவாச ஜீவத்தை ஒப்பிட்டு பார்த்துவிட்டு என்ன அவர்கள் எல்லாவித சூழ்நிலையிலும் சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், என்னால் அப்படி இருக்க முடியவில்லையே, அப்படியென்றால் என்னில் எங்கோ பாவமோ குறையோ உள்ளதென்ற என்று சந்தேகத்துடன் ஜீவித்து கொண்டிருக்கும் விசுவாசிகளும் உண்டு. இது ஏதோ அவர்கள் தவறாக ஜீவிக்கிறார்கள் என்பதில் அல்ல, மாறாக ஆவிக்குரிய ஜீவித்தை பற்றி குறிப்பிடும் வேத வாக்குத்தத்தங்களை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாமல் இருப்பதினாலே தான் இந்த சந்தேகங்களும் கேள்விகளும் அவர்களுக்குள் எழும்புகின்றன. இதன் காரணங்களை தியானிக்கும் முன்பாக இன்னொரு பேசிக் காரியத்தை நாம் அறிந்து கொண்டு முன் சென்றால் நலமாக அது இருக்கும். அது மனிதராகிய நாம் ஒவ்வொருவரும் யூனிக், தனித்துவம் வாழ்ந்ததாக தேவன் நம்மை வேறுபடுத்து படைத்திருக்கிறார். ஒவ்வொருடைய குணநலங்களிலும் வேறுபாடு உண்டு. அதாவது ஒருவர் சுவாபம் போல் மற்றொருடைய சுவாபம் இருக்காது. பிள்ளைகளில் குடும்பத்தில் 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் 4 பிள்ளைகள் இருந்தாலும் அப்படி குணங்களில் வேறுபாடு இருப்பதை பெற்றோர்களாகி நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். சிலர் இயற்கையாகவே எப்பொழுதும் சந்தோஷமாக சேர்ஃபுல்லாக அவர்கள் இருப்பார்கள். அது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இருக்கட்டும் பின்பாக இருக்கட்டும் அவர்கள் தங்களுடைய பெற்றுள்ள ரட்சிப்பின் சந்தோஷத்தில் மிகவும் கழிவுகளாக அவர்கள் இருப்பார்கள். சகல சூழலிலும் மகிழ்ச்சியாக காணப்படுவார்கள்.
அது அவர்களுக்கு ஏற்கனவே சுவாபம் அப்படியாக இருப்பதனால அது எளிதாக இருக்கும். வேறு சிலர் பிறப்பில் குளிர்ந்த குணநலங்களை கொண்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அது ரட்சிப்பாக முன்பாக இருக்கட்டும் பின்பாக இருக்கட்டும், இவர்கள் தங்களுடைய உணர்ச்சிகளை அதிகமாக வெளிக்காட்ட மாட்டார்கள். இதற்கு இவர்களை கூறி கூறி எந்த பயனும் இல்லை. காரணம், அவருடைய இயற்கை சுவாபம், தேவன் அவர்களை அவ்வாறு படைத்திருக்கின்றார். இவர்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மை, அவருடைய இருதயம் ரட்சிப்பினால் அனல் கொண்டது உண்மை, தேவனுக்குள்ளாக கழி கூறுவது உண்மை. இருந்தாலும் இயற்கை குணத்தினாலே, சுபாவ குணத்தினாலே இவர்கள் தங்களுடைய உணர்ச்சிகளை அதிகமாக வெளியே காட்ட மாட்டார்கள். அதே வேளையில் அனுபவமில்லாத சில விசுவாசிகள், ஏன் முதிர்ந்த விசுவாசிகளும் கூட இவர்களை பார்த்து என்ன இப்படி உற்சாகம் இல்லாமல் ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று சொல்வது உண்டு. உடனே இவர்களும் அந்த நேரத்தில் குற்ற உணர்வு அப்படியா என்று சொல்லி சார் உற்சாகம் இருப்பது போல் காட்டுவார்கள். அது மாய்மாலமான ஒரு வெளிப்படையாக இருக்குமே தவிர உண்மையான ஒன்றாக இருக்கப் போவதில்லை. வெளிப்புறமான உணர்வுகளை காட்டுவதை காட்டிலும் உள்ளான ரட்சிப்பில் சந்தோஷத்தில் கழி கூறுவது தான் முக்கியமான ஒரு காரியம். அதாவது ஆத்மாவிலே ரட்சிப்பு, இதோடு உள்ளான மனிதனை மாற்றுகிற சத்தியத்தை நாம் அறிந்து போயிடக்கூடாது. அதே வேளையிலே இவருடைய ஆழ்தத்துவம், பர்சனாலிட்டி இன் பெரும்பதி இவருடைய இயற்கை சுபாவத்தை சார்ந்ததாக இருக்கும் என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் ஒருவர் அவர் வெளிப்படுத்தியாக காட்டும் உணர்ச்சிகளை வைத்து அவருடைய ரட்சிப்பின் அனுபவத்தை அவர் தேவனுக்குள் கழிகூறுவதை கணித்துவிட முடியாது. ஒரு விசுவாசியின் ரட்சிப்பின் சந்தோஷத்தில் அவர் கழிகூற முடியாது இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கக்கூடும். அறிக்கை செய்யப்படாத பாவங்களாக இருக்கலாம், சுகவீனங்களாக இருக்கலாம், வேலைப்பழுவாக இருக்கலாம், குடும்ப பாரங்களாக இருக்கலாம், பிள்ளைகளுக்கு அடுத்த மன சோர்வுகளாக இருக்கலாம், சில மன அழுத்தங்களாக இருக்கலாம். வேதத்தில் மன அழுத்தத்துக்கு மிகவும் அருமையான ஒரு பாத்திரம் என்றால் எலியா தீர்க்கதரிசி. வானத்திலிருந்து அக்கினியை இழக்கினவர், பாகால் தீர்க்கதரிசியை அதுமாக்கி போட்டவர், பல ஆண்டுகள் மழை பெய்யாதிருந்ததை மாற்றி மழை பெய்யச் செய்தவர், ஒரு பெண்ணின் சவாலின் நிமித்தமாக இசபேலினாலே பயந்து போய் சூறை செடியின் கீழே படுத்த போதும் கத்தாவ என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சாவை வேண்டியவர். உடனே தேவன் அவரை கடிந்து கொண்டாரா, எடுத்துக்கொண்டாரா? இல்லை, மாறாக வேளா வேளைக்கு சாப்பாடு, நல்ல தூங்குறதுக்கு ஓய்வு, முடித்த பிற்பாடு எழுந்து பல ஓவியங்களை செய்ய கட்டளை. இவ்வாறு அதிக வேலைகள், மன அழுத்தங்கள் சந்தோஷத்துக்கு தடையாக இருக்கலாம், அது சொல்வது போல குடும்ப பாரங்கள் இருக்கலாம். இப்படிப்பட்ட காலகட்டங்களில் பொறுமை, தைரியம், தெய்வ கிருபை ஒன்றே நம்மை தாங்குவதாக இருக்க வேண்டும். இவைகள் அனைத்து ஒரு பக்கம் இருக்க ஒரு விசுவாசி ஜீவத்தில் காணப்படும் ஆவியின் கனியின் சொல் ஒன்றான அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டல்லவா, அது சில வேளைகளிலே குறைபட ஆரம்பிக்கின்றது என்று உணர்ந்தால் அதுக்கு என்ன காரணம் என்பதை ஆரம்பத்திலே அறிந்து அதை கிள்ளி வேரோடு எரிந்துவிட வேண்டும். இவருடைய ரட்சிப்பின் சந்தோஷம் அதுவரைக்கும் இவருடைய ரட்சிப்பின் சந்தோஷம் நிறைவாக இருக்கப் போதில்லை. என்ன ரூட் காஸ் என்று கலையாத பட்சத்தில் இவ்விதமான ரட்சிப்பின் சந்தோஷத்தை சீர்குலைக்கும் அநேக காரியங்கள் இருந்தாலும் அதில் இவர் ஆறு காரியங்களை தியானிக்க தன் கிருபை செய்வாராக. ஒன்று, வெளி உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. வெளி உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. கிறிஸ்து இயேசுக்குள் நாம் யார் என்பதனையும் நம்முடைய நிலை என்ன என்பதனையும் ஒரு விசுவாசி நன்கு அறிந்திருக்க வேண்டும். இவ்விதம் இல்லாது வெளிப்புற உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அது நம்மை ஏமாற்றத்தில் கொண்டு சென்று அடைத்துவிடும். காரணம், நம் உணர்வுகள் வானத்தில் காணப்படும் மேகத்தைப் போலவும்
இந்த வனாந்திர பகுதியில் காணப்படும் மணல் மேடுகள் மேல் காற்றடிக்கும் பொழுது எவ்வாறு ஒரு மாறுகிறதோ அவ்வாறு நம்முடைய காரியங்களும் மாறுவதாக அமைந்துவிடும். சில வேளைகளிலே ஒரே உற்சாகம், அடுத்த வேளையிலே மனக்கலக்கம். சில பேரத்தில் வெற்றி துணி, அடுத்த வேளையே அபயத்துணி. சில நேரத்தில் ஜெபம் கேட்கப்பட்டது என்று தேவனை துதி, அடுத்த நேரத்தில் தேவனே நீ எங்கே இருக்கிறீர் என்ற கேள்விகள். இவைகள் நம் உணர்ச்சியை பொறுத்து இப்படித்தான் மாறிக்கொண்டே இருக்கும். ஆஸ் லாங் ஆஸ் வி ஆர் லிவிங் த ஃப்ளஷ். அதே சமயம் நம் இரட்சக நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருப்பதினால அவருக்குள் நாம் இருக்கும் நிலை ஒருபொழுதும் மாறப்போவதில்லை. அவர் நமக்குள் எல்லாமாக இருப்பதினால ஒன்று குறந்திய 1:30-31, அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்த மேன்மை பாராட்டத்தக்கதாக, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஹி இஸ் எவ்ரிதிங் டோட்டலி. அவ்வாறு இருக்க வேண்டும் நாம். நம்முடைய நிலைமை என்ன, அதாவது விசுவாசியின் நிலை என்ன? நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறோம், இதுவே நம்முடைய நிலை. நோவா காலத்து வெள்ளம் எவ்விதம் அந்த கொடிய மக்களையும் மிருக ஜீவங்களையும் அழித்து போட்ட பொழுது அது நோவாவையும் அவருடைய குடும்பத்தாரையும் அவர் சேர்த்த அந்த மிருகங்களையும் காத்ததோ, அவ்விதமே இந்த கொடிய கொந்தளிக்கும் உலக சோதனைகள் மத்திய கிறிஸ்து ஒருவரே நமக்கு அடைக்கலமாக ஒரு பேழையாக இருக்கின்றார். நாம் கிறிஸ்துக்குள் இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கும் பாதுகாப்பை பற்றி பழையற்பாட்டில் நிழலாட்டமாக குறிக்கப்பட்டது தான் பஸ்கா, ஆட்டுக்குட்டியின் ரத்தம். எந்தெந்த வீட்டில் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டுக்குள் சங்காரக்காரன் அதாவது மரணம் பிரவேசிக்க முடியவில்லை. அதன் நிஜம் கல்வாரிசுகளிலே வெளிப்பட்டது. எந்தெந்த ஆத்மா என் இரட்சக என்ற மீட்பர் இரட்சகராகிய கர்த்தராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவில் அவருடைய இரத்தத்தை சிந்த கொடுத்து அந்த இரத்தத்தினாலே என்னை மீட்டிருக்கிறார் என்று அவர் இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஆத்மாவை தொட சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை. இன்று கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் பாதுகாக்கப்பட்டிருப்பதனால் நான் ஆத்மாவை சாத்தான் தொட முடியாது. ரோமர் 5:9. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கின்றோம், அதனாலே கோபானுக்கு நீங்க அவரால் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாவே. எபேசியர் 1:7 பார்க்கலாம், இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாக மீட்பு நமக்கு கிறிஸ்து மூலமாக உண்டாயிருக்கிறதே என்று. நாம் இன்று கிறிஸ்தியஸின் இரத்தத்தினால் இரட்சிக்கப்பட்டு முத்தரிக்கப்பட்டிருக்கின்றோம், பாதுகாக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் அவருக்குள் இருக்கும் நிலை ஏதோ அது நம்மளை தொடங்கிய ஒரு காரியமல்ல, அது கிறிஸ்தியஸ் இரக்கத்தினாலே நம்மை தீர்ந்து கொண்டார். நாம் அல்ல, அவரே நம்மை தீர்ந்து கொண்டார். நம்முடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டு அவருக்குள் பாதுகாக்கப்பட்டிருப்பதினால நம்முடைய குறைவு நம்முடைய நிறைவு என்ற எல்லா நிலைகளிலும் அவர் நமக்கு போதுமானவராயிருக்கிறார். இரத்தம் நமக்கு போதுமாக ஒன்றாக உள்ளது. 1 John 1:7 அவர் இரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதாக அவர் உள்ளது. நம்முடைய சோர்போ மனத்தாட்சியோ ஒருபொழுதும் நம்மை கிறிஸ்துவுக்குள் இருக்கும் நிலையிலிருந்து மாற்றவோ அசைக்கவோ முடியாது என்ற நம்பிக்கை ஒவ்வொரு பிள்ளைக்கும், ஒவ்வொரு நான் கிறிஸ்தவன் நான் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்றது கழுவப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நேசர் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என்மேலேருங்காது சாத்தா, நேசரின் ரத்தம் என்மேலே இருங்காது சாத்தா.
ரெண்டாவதாக தேவ சித்தத்தின்படி ஜீவிக்க தவறுவது. தேவ சித்தத்தின்படி ஜீவிக்க தவறுவது. நம் உணர்ச்சிகளை அநேக நேரம் கட்டுப்படுத்த முடியாது. அதே சமயம் நம் செய்கைகளை தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து கட்டுப்படுத்தலாமே. என் விருப்பம் அல்ல, உன் சித்தமாக இருக்கட்டும். இதுதான் நம்முடைய இருதயத்தின் வாஞ்சியம், இருதயத்தின் தொனியாக இருக்க வேண்டும். நம் உணர்ச்சிகளுக்காக அல்ல, ஒரு நாள் நம் செய்கைக்காக தேவனிடம் கணக்கு கொடுக்க இருக்கின்றோம். இன்று அநேக விசுவாசிகள் தேவனோடு ஜபத்தில் அல்லது வேத வாசிப்பில் அல்லது உபவாசத்தில் தரித்திருப்பதே உண்மையான வளர்ச்சி முதிர்ச்சி என்று தப்பு கணக்கு போட்டு விடுகின்றார்கள். இவர்கள் வேண்டும் கண்டிப்பாக ஒரு கிறிஸ்தவ ஜீவத்தில். அதே நேரத்தில் பள்ளத்தாக்கின் அனுபவமாகிய பிரச்சனைகளை பாடுகளை தேவ பலத்தோடு சந்தித்து அந்த பள்ளத்தாக்கின் ஊடாக தேவ கரத்தை பிடித்தவளாக நடப்பதே அதிமுக்கியமான உன்னத அனுபவம் என்பதை ஒரு விசுவாசி மறந்து போய்விடக்கூடாது. இப்படிப்பட்ட போதனைகள் இந்த காலங்களிலே சபையில் இல்லை. எல்லாம் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் என்று ஆடலும் பாடலுமாக மாறிக்கொண்டிருக்கும் காலத்தில் ஒரு விசுவாசி நன்காக உணர்ந்து கொள்ள வேண்டும், நான் அழுகையின் பள்ளத்தாக்கை உரு நடந்தாலே கூட என் இரட்சகர் இருக்கிறார் என்றதை அதை ஆனந்த கழிப்பாக மாற்ற அவர் ஒருவரால் தான் முடியும். சிலர் கூறுவதுண்டு, என்னை விட்டு விடுங்கள், நான் எப்பொழுதும் வேத தியானத்திலும் ஜபத்திலும் உபவாசத்திலும் தரிக்க விரும்புகிறேன் என்று. நல்லது, நீங்கள் உங்களை சுற்றி ஒரு மாயையான ஒரு பக்தி கோட்டையை உருவாக்கி கொண்டிருக்கின்றீர்கள். நம் ரட்சிக தம் சீடர்களுக்கு இதனை ரெண்டு நிகழ்வுகள் மூலமாக உணர்த்தியதை நம் வேதத்திலே நாம் காண முடியும். இந்த ரெண்டு நிகழ்வுகளையும் நாம் மத்தேயு 14 மற்றும் மத்தேயு 17 நாம் காணலாம். மத்தேயு 14:16-25 உள்ள வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது அங்கே 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு ப்ளஸ் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு போஷித்து சீடர்களை அனுப்பிவிட்டு நம் இரட்சகர் மலையின் மேல் ஏறி ஜெபிக்க சென்று விட்டார். தம் சீடர்களை தமக்குன்பாக படகுகளை ஏற்றி மறுகரைக்கு அனுப்பினார். ஆனால் நடுக்கடியில் படகு சென்று கொண்டிருந்த பொழுது பயங்கரமான புயல் சிக்கி தவித்தார்கள். அந்த நேரத்தில் நம் இரட்சகர் கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தி பேதுரு மூலமாக நமக்கு அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்படுகிறார் என்ற சத்தியத்தை உணர்த்திவிட்டார். இவ்விதமே மத்தேயு 17:1-21 நாம் மருவ மலை என்று நாம் குறிக்கும் அந்த மலை உச்சியில் நம்முடைய இரட்சகர் பேதுரு யாக்கோபு யோவான் அந்த நேரத்தில் நம்முடைய இரட்சகருடைய முகம் சூரியனைப் போல மாறியது. அவருடைய உடை பயங்கர வெண்மையாக மாறியது. அவரோட மோசே எலியா பேசுவதாக இவர்கள் காண்கின்றார்கள். பேதுரு தான் என்ன பேசுகிறேன் என்று அறியாமல் உளறுகிறார். உமக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்கிறார்கள். மட்டுமல்ல, மேகத்திலிருந்து ஒரு சத்தம், இவரை நேசகுமாரன் இவர் மேல் பிரியமாக இருக்கிறேன் என்று. இந்த ஒன்று அனுபவத்தோடு கீழே இறங்கி வரும்பொழுது ஒரு பெரிய பிரச்சனை சீஷர்கள் சந்திக்கிறார்கள். ஒரு சிறுவனுக்கு பிடித்திருந்த பிசாசை அவர்களால் நீக்க முடியவில்லை. அப்பொழுது தகப்பன் வந்த கண்ணீரோடு இரட்சகரோடு அவன் மன்றாடுகிறான். ஒழியாக இரட்சகர் அந்த சிறுவனை சோப்படுத்தி விடுகிறார். இவ்விதமே இன்று அநேக விசுவாசிகளுக்கு மறுப மலை அனுபவம் வேண்டும். எப்பொழுதுமே மகிமையில் பரவசத்தில் ஆவில இருக்க வேண்டும்.
அடுத்த ஆசீர்வாதங்கள் எவ்வாறு ஐந்தப்பம் ரெண்டு மீன்கள் பெருக்கமோ அந்த ஆசீர்வாதம் வேண்டும். பிரச்சனைகளை சந்திக்க தைரியமில்லை, அது எதிர்நோக்க தைரியமில்லை. பாடுகளும் வேதனைகளும் தான் ஒரு விசுவாசியை தேவனுக்குள் பலப்பட வைத்து உருவாக்குகிற என்ற சத்தியத்தை பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்று கூட சிலர் ஏன் வளர்ந்த விசுவாசி கூட தேவ சித்தத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பதில்லை. அவ்வாறு ஜெபித்தால் உடனே இது அவிசுவாச ஜெபம் என்று முத்திரை குத்திவிடக்கூடாது. சோயினாக இருப்பவர்கள் அல்லது டெர்மினல் டிசீஸில் இருப்பவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவளை அந்த நேரத்தில் உற்சாகப்படுத்துவதில் கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதில் எந்த தவறும் இல்லை. நம் அறிவுக்கு அப்பாற்பட்ட ஞானமுடைய சர்வ ஞானி ஏன் அந்த பலவீனத்தை, அந்த பிரச்சனையை, அந்த வியாதியை அவருக்குள் அனுப்பியிருக்கிறார் என்பதை நாம் அறியோம். அவ்வாறு இருக்கும் பொழுது தேவன் உங்களை சுகப்படுத்தி விட்டு உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கிவிட்டது, கேன்சர் கர்த்தருடைய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்கிவிட்டது என்று அவளை பிரியப்படுத்த தவறாக நம்பிக்கை அவர்களுக்குள் விதைப்போம் என்றால் அது நடக்காத பட்சத்தில் அவரையும் அன்று அவரை சுற்றியிருந்த மக்களையும் ஏன் ஜெபித்த நீங்களும் ஒரு நாளில் சோர்வுக்குள்ளாக மாறிவிடுவீர்கள் அது நடக்காத பட்சத்தில். ஏன் என்ற கேள்வி இந்த ரெண்டு கூட்டத்தாரையும் ஆட்கொண்டு இருந்த விசுவாசமும் போய்விடும் என்பதை மறந்துவிடாதீர்கள். எத்தனையோ சபைகளுக்கு நிருபங்களை எழுதியவர் தான் பவுல் அப்போஸ்தலர். இன்று கூட அவருடைய நிருபங்களில் நாம் கழிவுந்து கொண்டு இருக்கின்றோம். மேல்மாடி ஜன்னலில் தன்னுடைய நீண்ட பிரசங்கத்தை கேட்டு சோர்ந்து போய் மூன்றாவது மாடியிலிருந்து கீழே விழுந்த ஐதிகோ என்ற வாலிபனை கட்டி அணைத்து அவரை உயிர்ப்பித்தவர். தன்னுடைய கையில் குத்தி தொங்கிக் கொண்டிருந்த விஷ பாம்பை தீயில உதறி போட்டு ஒரு சேதமும் இல்லாமல் இருந்தவர். அவருடைய சருத்திருந்த உருமாள்களையும் கச்சைகளையும் எடுத்து போய் வியாதியஸ்தர்களில் போட்ட பொழுது அவர்கள் சுகமடைந்தார்கள். இவ்வளவு இருந்தும் பவுல் அப்போஸ்து இந்த சருத்தில் காணப்பட்ட முல்லை தேவன் எடுத்தாரா? இல்லை. மூன்று முறை ஜெபிக்கின்றார். மூன்று முறை வருவது உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாக விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். தன்னுடைய சொந்த குமாரனைப் போல பாவித்த ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தேயு வயிற்று வேதனையால் வேதனைப்படும் பொழுது அவனை தொட்டு சுகப்படுத்தினாரா? மாறாக உன் வயிற்று வலிக்கு சற்று திராட்சை ரசத்தை நீ சேர்த்துக்கொள் என்று சொல்கிறார். நம் அடிக்கடி நம் செய்திகளை தியானிக்கும் இரட்சகர் கிறிஸ்தியஸின் கெட்சமனே ஜபத்தை மறந்து போய்விட வேண்டாம். லூக்கா 22:42, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகிலும் ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய ஆகட்டும் என்று இதை நாம் மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, நம் உணர்ச்சிகள் நாம் கடந்து செல்லும் சூழ்நிலை பாதையை பொறுத்து மாறிக்கொண்டே இருக்கும். ஜீவத்தில் நீங்கள் எதை எதை சந்திக்கிறீர்களோ அதை பொறுத்து அது மாறிக்கொண்டே இருக்கும். அல்லது இந்த சன்ஷைன் டேஸ் என்ற இளமையான மேரிட் லைஃப் அண்ட் வாலிப கால மிடுக்குகள் இவைகளெல்லாம் அப்படியே இருந்துவிடும் என்று நினைத்து விடாதீர்கள். உணர்ச்சிகள் மீது உங்களுடைய சந்தோஷத்தை விசுவாச ஜீவியத்தை கட்டிவிடாதீர்கள். இருளும் வெளிச்சமும், தென்றலும் புயலும், சூரிய வெளிச்சமும் காரிலும் ஜீவியத்தை மாறி மாறிதான் தாக்கும் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. அது உங்களுடைய வேலைக்கடத்த, உங்களுடைய தொழிலுக்கடத்த, உங்களுடைய குடும்பங்களுக்கடத்த அல்லது ஊழியத்துக்கடத்த காரியமாக இருந்தாலும், ஆகவே நம்முடைய சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் என்று மாறாத கிறிஸ்து இயேசுவின் மீது மட்டுமே நாம் வைத்திருந்தால் அவர் முற்றுமுடிய அவர் காக்க வல்லவராயிருக்கிறார். மட்டுமல்ல, தெய்வ சித்தத்திற்கு நம்மை தாழ்த்தி ஒப்படைத்து ஜீவித்தால் மட்டுமே இரட்சிப்பின் சந்தோஷம் நிறைவாக ஒன்றாக இருக்கும். தன்னை
என்னை அழைத்தவரை நான் சார்ந்து கொள்வேன். ஏனென்றால் அவர் உண்மை உள்ளவர். நான் உண்மையற்றவனாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளாக இருந்து சகலத்தின் நன்மைக்கு ஏதுவாக ஜீவத்தில் மாற்றி கொடுப்பா என்ற விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். முன்னிருந்து அழைத்தவரை முன்னின்று நடத்துவார். அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் மொழி தேடுவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் மொழி தேடுவார். சித்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1968 ஏர்லி லேட்டர் 60s ஏர்லி 70s இந்த பாடல்கள் எல்லாம் நீங்கள் உருவாக்கிய காலங்கள் அது. மூன்றாவதாக, தேவனின் கட்டளைக்கு கீழ்ப்படியாது இருப்பது. தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது. வேதத்தில் அநேக இடத்துல இதை செய்யுங்கள், இதை செய்யாதிருங்கள் என்ற கட்டளை உண்டு. இல்லை, நான் நன்கு அறிந்திருந்தும் தவறுவோம் என்றால் தேவனுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தில் நாம் கழுக்குற மாட்டோம். அதில் வருவது முதலாவது ஞானஸ்நானம். மார்க்கு 16:16 விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். இது கட்டளை போல் உங்களுக்கு தெரியவில்லையா? அப்படி என்றால் வாசிப்போம் மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து உங்களுக்கு கட்டட்ட யாவையும் அவர்கள் செய்யும்படி கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இது கட்டளை இல்லையா? இதனை இன்று எத்தனை பேர் என்று நிறைவேற்றியவர்களாக நாம் காணப்படுகின்றோம். சிறு பிள்ளையத்தில் நான் ஞானஸ்நானம் என் பெற்றோர்கள் கொடுத்து விட்டார்கள். ஐயா, ஞானம் வந்த பிற்பாடு எடுப்பது தான் ஞானஸ்நானம். ஒரு குழந்தைக்கு நன்மையோ தீமையோ எது என்று தெரியாது. ஞானம் வந்த பிற்பாடு தான் செய்த காரியங்கள் தவறு என்ற தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டதை விட்டுவிட்டு அவர்தான் இரட்சகர் என்ற மீட்பர் என்று ஏற்றுக்கொள்வது தான் ஒளியான ஒரு ஞானஸ்நானம். அடுத்ததாக, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று தன் மனவாட்டி கொடுத்த இரண்டாம் சாக்கிரம் அந்த கர்த்தருடைய பந்தி. இந்த கட்டளையை நிறைவேற்றால் எவ்வளவு சந்தோஷம். ஆனால் அவர் மேல் கோபம், இவர் மேல் கோபம், அவளோடு ஒப்புரவாகவில்லை என்று சொல்லி கத்துடைய பந்தி தள்ளும் கூட்டத்தார் உண்டு. அந்த தன்னைத்தான் நிதானித்த தேவ சமூகத்தில் தேவனோடு ஒப்புரவாகி மற்றோட ஒப்புரவாகி பங்கு கொள்ளத்தான் கத்துடைய பந்தி இதன் ஏற்படுத்தி கொடுத்துகிறார். மேலும் 2 கொரிந்தியர் 6:17 கூறியுள்ளபடி, ஆகையால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானவர்களை தொடாதீர்கள். அதாவது புற மதஸ்தர்கள் செய்யும் காரியங்களை நீங்கள் செய்யாதிருங்கள். இன்று எத்தனை விசுவாசிகள் நாள் பார்ப்பது, ஜாதகம் பார்ப்பது, டௌரி வாங்குவது, வாஸ்து பார்த்து வீட்டை கட்டுவது என்று மூட சடங்காச்சாரத்தில் ஜீவித்தால் ரட்சிப்பு சந்தோஷத்தில் நாம் எப்படி கழிவுற முடியும்? அவரே தசமபாகம், காணிக்கை, ஏழை எளியவர்களை ஆதரிப்பது, திக்கற்ற பிள்ளைகளை படிக்க வைப்பது, அவளுக்கு ஆதரவு கொடுப்பது, சபைக்கெடுத்த காரியங்களில் உண்மையாக இருந்தால் அந்த நினைவார சந்தோஷத்தில் நாம் கழிவுற முடியுமே. ஜஸ்ட் ஷால் லிவ் பை ஃபைத். விசுவாசத்தினால
நீதிமான் பிழைப்பான் என்ற வசனம் நம் அனைவருக்கும் நன்கு தெரிந்தது. மிக பிடித்தமான வசனமும் கூட. ஆபக்கு தீர்க்கதரிசி ஆபக்கு 2:4 சொன்னதை பவுல் அப்போஸ்தலர் புதிய ஏற்பாட்டில் ரோமர் 1:17 எபிரேய ஆக்கியோன் அந்த எபிரேயர் 10:38 மேற்கோள் காட்டியிருப்பார்கள். அதே சமயத்தில் யாக்கோபு தன் நிருபத்தில் 2:17 விசுவாசம் கிரியைகளில் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாக இருக்கும். நீ விசுவாச ஜஸ்ட் ஆர் லிவ் பை ஃபெய்த்தாக இருந்தாலும் உன்னுடைய விசுவாச கிரியையாக செயல்படாவிட்டால் அந்த விசுவாசம் செத்தது என்பதை மறந்து போயிட வேண்டாம். அதை மிகவும் சிறப்பாக வசனம் 14 கூறியிருப்பார். ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியை இல்லாதால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? காரணத்தை வசனம் 15:16 நாம் குறிப்பிடுகிறோம். பாசிங்கள் வசனம் 15:16. ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோடே போங்கள், குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும். ஆம், இதுதான் முக்கியமான காரியம். தன் காண்கின்ற சிநேகிதனை பிறனை நேசிக்காமல் நான் தேவனுடைய அன்பு கூறுவேன் என்றால் நீங்கள் மாயமாலக்காரர்கள் என்பதை மறந்து போயிட வேண்டாம். இன்று நம் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோமா? லேவியராகம் 14:4 என்ன சொல்கிறது? என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளை கை கொண்டு நடவுங்க, அப்பொழுது நான் கூட தேவனாக இருப்பேன். நம் இரட்சகர் யோவான் 14:21 என்ன கூறினார்? என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். யோவான் 14:15 நாம் காண்கின்றோம், நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். இதனை இன்னும் சிறப்பாக யோவான் தன் நிருபத்தில் குறிப்பிடுகிறார். 1 யோவான் 5:3 நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. விதமாக நாம் தேவனுடைய கட்டுகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது நம் உள்ளத்தில் ஒரு தெய்வீக சந்தோஷமும் சமாதானமும் நதியை போல் புறப்பட்டு ஓடுவதை நாம் உணர முடியும். சந்தோஷமும் சமாதானம் மட்டுமல்ல, தேவ ஆசீர்வாதங்கள் நம்முடைய ஜீவத்தை நிறைப்பதாக இருக்கும். நம் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ள சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படுவோம் என்றால் தேவன் காட்டும் வழியில் நடக்கும் பொழுது இன்னும் மேலான பாதைகளுக்கு நம்மை நடத்தி செல்லும் தேவனாக அவர் இருக்கின்றார். உன்னத அனுபவத்துக்காக முன்பாக நமக்கு திறந்து கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். 4வதாக, அறிக்கை செய்யப்படாத பாவங்கள். அறிக்கை செய்யப்படாத பாவங்கள் அநேக வேளையில் சில காரியங்களை சாதாரணமாக நாம் நியாயமாக எடுத்து நாம் சில காரியங்களை செய்து விடுவது உண்டு. அப்படி தேவனின் பார்வையில் அது நியாயமாக இருந்ததா என்பதை நிதானிக்க தவறிவிடுகிறோம். பெற்றோரை, உடன் பிறந்தோரை, உறவினர்களை, விசுவாசிகளை, அவர் நமக்கு விரோதமாக பேசிய பேச்சு செய்த காரியங்களுக்காக கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல அவர்களை மன்னித்திருக்கின்றோமா? அற்ப சில சொத்துகளுக்காக எம்மட்டுமாக உறவினர்களை இன்று நாம் பகித்து கொண்டிருக்கின்றோம். உலகம் கொடுக்க முடியாத எடுக்க முடியாத தெய்வீக சந்தோஷத்தினாலும் கிருபையினாலும் இகப்பற ஆசிர்வாத் தேவன் நம்மை நிறைத்திருக்கும் பொழுது அற்பமான காரியங்கள் பிரிவினை உண்டாக்கி இருக்கிறது அல்லவா? அவர்கள் மன்னிப்பது மட்டுமல்ல, ஒப்புரவாகி இருக்கின்றோமா? நம் இரட்சகர் கிறிஸ்து இதை முக்கியப்படுத்தி இருப்பார். எத்தனை முறை ஒருவரை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டபொழுது என்ன சொன்னார்? 70 முறை, இன்ஃபினிட்டிவ். அதாவது 70 ஜஸ்ட் இன்ஃபினிட்டிவ், கணக்கிட முடியாத என்று குறிப்பிட்டிருப்பார். இன்னொரு இடத்துல பலிபீடத்தில் நீ பலியிட மலியிடை கொண்டு வரும் பொழுது உன் சகோதரன் மேல்
உன் சகோதரனுக்கு உன்மேல் ஒரு குறை இருக்குமானால் நீ அந்த இடத்தில்தானே வலியை வைத்து விட்டு நீ சென்று முதலிலே அதோ அவனோட ஒப்புறமாகி பின் வந்து வலியை செலுத்து என்பார். பரமண்டலத்தில் இருக்க எங்கள் பிதாவே என்று ஆரம்பிக்கும் ஜெபம் எவ்வாறு இருக்கிறது? மத்தேயோ 12:14 எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். கருத்து, நாம் மற்றவர்களை மன்னிக்காவிட்டால் தேவன் நம் பாவங்களை மன்னிக்க மாட்டார். Mark 11:26 நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். இந்த மன்னிக்கும் குணம் நம்மில் ஏன் காணப்பட வேண்டும் என்பதனை சிறப்பாக பவுல போஸ்தர எபேசியரில் கொலோசியரில் அவர் அழகாக அவர் சொல்லியிருப்பார். நீங்கள் எழுதி வாசித்து பாருங்கள். Colossians 3:13 Ephesians 4:32 அதை நாம் நன்கு அறிவோம். இந்த வசனங்களை சில தங்களை தாங்களே அடுத்ததாக தங்களை தாங்களே மன்னிக்க மாட்டார்கள். தொடர்ந்து குற்ற உணர்வுகளை ஜீவித்து தேவன் கிருபியாக கொடுத்திருக்க ரட்சிப்பின் சந்தோஷத்தில் கழிவுற தவறிவிடுவார்கள். நான் மட்டும் அன்று அதை செய்யாதிருந்தால், நான் மட்டும் அன்று அப்படி பேசாதிருந்தால், நான் மட்டும் அன்று அங்கு போகாதிருந்தால், இப்படி 1000 குற்ற உணர்வுக்குள்ளாக சிக்கி தப்ப விசுவாசிகள் உண்டு. ஏனென்றால் Yohane 1:9 அவர்கள் விசுவாசிக்கவில்லை. மனப்பூர்வம் விசுவாசித்து நான் செய்த சிறிய பெரிய காரியமாக இருந்தாலும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தம் அதை கழுவிவிட்டது என்ற உணர்வு ஏற்படாத பட்சத்தில் இதிலே ஒன்று செய்யப்படுவதில்லை. பாவங்களை உண்மையாக மனஸ்தாபத்துடன் தேவ சமூகத்தில் அறிக்கையிட்ட வினாடிதானே தேவன் மன்னித்து அவரை மறந்துவிட்டார் என்று விசுவாசிக்க விட்டால் அதுவும் தேவனுடைய பார்வையில் பாவம் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். இவ்வாறு செயல்படாது இருக்கும் பொழுதுதான் 3 பொதுவான தண்டனைக்கும் 2 கொடிய தண்டனைக்கும் உள்ளாக வேண்டியிருக்கின்றது. ரட்சிப்பின் சந்தோஷத்தை சமாதானத்தை முதலாவது இழக்கின்றோம். 2 விடுதலையோடு தேவனை ஆராதிக்க முடியவில்லை. 3 தேவ வல்லமை இழந்தவர்களாக பெயர் கிறிஸ்தவர்களாக ஆலயத்துக்கு வந்து சென்று கொண்டிருக்கின்றோம். அடுத்து 2 கொடிய தண்டனையாக Philippians 3:14 படி பரம அழைப்பின் பந்தய பொருளை இழந்து போய்விடுவோம். Nehemiah 9:1 படி அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி நாசமடைவான். ஆகவே தேவன் சிச்சித்ததும் நம்மை நாமே ஆராய்ந்து இன்னும் என்னிடத்தில் அறிக்கை செய்யப்படாத பாவம் இருக்கோ என்று நிதானிக்க வேண்டும். கிருபையின் காலத்தில் ஜீவிக்கும் நாம் பாக்கியவான்கள். கிறிஸ்து இயேசுவின் இரத்தம் நம்மை பாமரக் கழுவி நம்மை சுத்திகரித்திருப்பதினால அப்படி சமூகத்தில் அறிக்கை செய்து பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டும் பொழுது நமக்குள்ளே ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகிறது. சண்டே ஸ்கூல் ஓப்பன் அப்ப சிறு பிள்ளைகளுக்கு ஒரு சிறிய கதையை சொன்னேன், முன்பதை சொல்லியிருந்தேன். மீண்டும் மேற்கொழுப்புக்கான புதிதாக வந்து சொல்ல விரும்புகிறேன். ஜான் என்ற ஒரு சிறிய பையனுக்கு அவருடைய தாப்பனார் அவருடைய 10th பர்த்டே என்று ஒரு ஏர்கன் வாங்கி கொடுத்தார். அவனுக்கு உற்சாகம், அதை எல்லா காணும் எல்லாவற்றையும் சுட்டு கொண்டிருந்தான். மரம்களை சொல்லி கொடி என்று அவருடைய தாப்பனாருக்கு பிடித்த 3 வாத்துக்கிழங்கு வந்தது, மாத்து குஞ்சுகள். அதை பார்த்து சுட்டான். ஒரு மாத்து குஞ்சு அதே இடத்துல காயப்பட்டு மறித்து விட்டது. முற்றும் எங்கே சுற்றி பார்த்தான், யாரும் பார்க்கவில்லை. ஓடி சென்று வாத்து எடுத்து தோட்டத்துக்கு பின்பாக இருந்த குழியில் போட்டு புதைத்து வந்து விட்டான். மனம் அடிக்கிறது, இருந்தாலும் யாரும் பார்க்கவில்லை. அடுத்த நாள் அந்த வீட்டு வேலைக்காரன் வருகிறான். எப்பொழுதும் இந்த அறைக்கு வரமாட்டான், துணியாக வந்தது. தன் தாப்பனாருடைய அறைக்கு சென்று அங்கேருந்து ஒரு ரூபாய் எடுத்து செல்கிறான். நீ என்ன செய்கிறாய் என்று கேட்டதும் வாத்து அப்படி என்றான். எனக்கு புரிந்து விட்டது, அவன் பார்த்து விட்டான் என்று. அடுத்த நாள் வருகிறான், இன்னும் பெரிய தொகை. அடுத்த நாள் இன்னும் பெரிய தொகை. என்னால் தாங்க முடியவில்லை. ஒரு நாள் தாயாடம் கட்டி மனை பிடித்து கொண்டு அழுகிறான். தேங்கி என்ன ஜான், என்ன ஏன் நடந்ததை சொன்னான். அப்பாவுடன் சொன்னபொழுது அவரும் கட்டி முடித்து கொண்டு ஏன் அன்றே சொல்லவில்லை என்று முத்தமிட்டார். நீ அறிக்கை செய்ததே பெரிய காரியம் என்றும்
அடுத்த நாள் அவன் வந்தான். எடுக்கும் பொழுது அவன் வாத்தேன், நான் வாத்தி என்று சொன்னாலும் சரி, கோழி என்று சொன்னாலும் சரி, நான் அப்பா அம்மாவிட்டம் சொல்லிவிட்டேன். இதுதான் சத்ரு, இப்படி தான் வருவான். ஒரு காரியத்தை நம் அறிக்கை செய்யாத பட்சத்தில் சத்ருவான சாசானவன் குற்ற உணர்வை நமக்குள் விதித்து கொண்டிருப்பான். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அறிக்கை செய்யும் பொழுது அப்பாலே போ சாத்தானே, என் இரட்சகரின் பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்த்து மன்னித்து விட்டார் என்ற தைரியம் இருக்கும். ஆம், பாவங்களை பாரதனை பற்றி கொண்டிரு, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்திரு. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. எழுச்சியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாண்ட செய்கிறே. ஆ அழைக்கலமே உமதடிமை நானே, ஐந்தாவதாக வீண் பாரங்களின் அழுத்தம். வீண் பாரங்களின் அழுத்தம். எபிரேயர் 12 பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட ஆலோசனை கூறப்பட்டதை நாம் அனைவரும் நன்கு அறிவோம். இந்த பாரமும் ஓட்டமும் நம் அனைவருக்கு உண்டு என்று வேதம் உணர்த்துகிறது. மட்டுமல்ல, இந்த பாரமும் ஓட்டமும் ஆளுக்கு ஆள் அது மாறுபட்ட ஒன்றாக இருக்கும் என்பதையும் நன்றி சத்திய வேதம் நமக்கு உணர்த்துகின்றது. இந்த தேவன் சபித்த பூமியில் பாவ ஆதாமினுடைய சரீரத்திலாம் இருக்கும் வரை நமக்கும் பாரம் வேதனை உண்டு, பாவ சோதனைகள் உண்டு என்பதை மறந்துவிட வேண்டாம். அதே சமயம் அதன் வீரியம்தான் சிலருக்கு குறைவாகும், சிலருக்கு அதிகமாகவும் இருக்கும். 2 கொரிந்தியர் 5:4 பவுல் இதை, இந்த கூடாரத்தை விட்டு நான் பாரம் சுமந்து தவிக்கிறோம், இந்த கூடாரத்தில் இருந்து நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம் என்று குறிப்பிடுகிறார். அதாவது இந்த கூடாரத்து சரீரத்தில் இருக்கும் வரை நமக்கு பாரங்கள் உண்டு என்பதை உணர்த்துகிறார். சிலருடைய வேலை, தொழில், பணத்தேவைகள், கடன் பிரச்சனைகள் மற்றும் சோவியிடங்கள், குடும்ப பாரங்கள், பிள்ளையுடைய படிப்பு கெடுத்த காரியங்கள், பிள்ளையுடைய சொத்து கெடுத்த காரியங்கள் பாரமாக இருக்கலாம். சிலருக்கு தங்களுடைய வாழ்க்கை துணை தவறாக தேர்ந்தெடுத்ததினால பாரங்கள், பிள்ளைகளின் கீழ்ப்படியான தன்மை, அப்படி எதிர்காலத்தை குறித்த கேள்விகள் பாரங்கள், சிலருக்கு தன் கடந்த காலில் எடுத்த தவறான தீர்மானங்கள் முடிவுகளினால பாரங்கள், சிலருக்கு ஆசீர்வாதங்களே பாரமாக மாறியதும் உண்டு. அதிரும்பித்தான் வேதம் எச்சரிக்கிறது, உன் ஆசீர்வாதம் விருத்தியானால் அதன் மேல் உன் மனதை வையாதே என்று. இதை மறந்துவிட்டு இந்த மறைமுகமாக பண ஆசைக்கு சிக்குண்ட கூட்டத்தார் அநேகம் ஒன்று. நீதிமொழிகள் 10:22 சொல்கிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே அதோடு அவர் வேதனையை கூட்டார். இது நம்முடைய சகல ஜீவிய காலங்களுக்கும் பொருந்தும். அது உலக அல்லது உங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கலாம். இது இதற்கு எல்லாவற்றிற்கும் பொருந்தும். வேலை, மேலே நல்ல வேலைக்கு செல்வதில் எந்த தவறும் இல்லை, முயற்சிப்பது எந்த தவறும் இல்லை. உங்களுடைய கல்வி, உங்களுடைய ஞானம், உங்களுடைய வேகம், திறமை இவளுக்கு தக்க நீங்கள் முயற்சிப்பீரென்றால் நன்றாக இருக்கும். தேவன் உங்களை எங்கு வைக்க சித்தம் கொண்டிருக்கிறார் வைக்கிறாரோ அந்த இடத்துல நீங்கள் இருந்தால் அது ஒரு ஆசுவாத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியும் உங்களுக்கு கொடுப்பதாக இருக்கும். இதனை விட்டுவிட்டு அதிக பணத்திற்காக நம்முடைய திறமைக்கு மேலாக ஆசைப்படும் பொழுது வீணான பாரங்கள் நம்முடைய வேலை பார்க்க இடத்துல நம்மை ஆட்கொள்வதாக அமைந்து விடுகிறது அல்லவா. தொழிலே இதே காரியம்தான்.
நம் ரட்சகர் அதற்காகத்தான் லூக்கா 14:28-32 ஒரு திட்டத்தை கொடுத்திருப்பார். வசனம் 30 வாசியுங்கள். இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகமுண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? ரிசோர்ஸ் இருக்கிறதா என்று பார்த்து செயல்படாவிட்டால் ஜீவத்தில் குடும்பத்தில் நிம்மதி, கடன் வீண் பிரச்சனைகள் வீண் பாருங்கள். இது பிள்ளையுடைய எதிர்காலம், திருமணம் எல்லாவற்றிற்கும் அமையும். நம்முடைய தகுதிக்கேற்ற காரியத்தை தான் நான் பார்க்க வேண்டும். ஊழியத்திலும் இதுவும் பொருந்தும். தேவன் அழைத்த அழைப்பில் நிலை நிற்க வேண்டும். ரோமர் 12:6-8 நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நம் வெவ்வேறு வரங்கள் உள்ளானபடினால் நம்முடைய நம்மில தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்கள் விசுவாச பிரமாணத்தின்படி தீர்க்க தரிசனம் உரையுங்கள். ஊழியம் செய்கிறவர்கள் ஊழியத்தில் உண்மையாக இருங்கள். போதிக்கிறவன் சத்தியத்தை சத்தியத்தின்படி போதியுங்கள். புத்தி சொல்கிறவன் தேவருடைய வசனத்தின்படி அடிப்படையில் ஆலோசனை சொல்லுங்கள். பகிர்ந்து கொடுக்கிறவன் ஆள் பாராது நியாயமாக பகிர்ந்து கொடுங்கள். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடன் இரக்கம் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு பவுல் 1 Cor 12:4-11 ஒருவனுக்கு தேவன் ஞானத்தை போதிக்கும் கிருபையும், மற்றவனுக்கு அறிவை உணர்த்தும் கிருபையும், மற்றவனுக்கு விசுவாச கிருபையும், ஒருவனுக்கு குணமாக்கும் வரத்தையும், ஒருவனுக்கு அற்புதங்களை செய்யும் கிருபையும், ஒருவனுக்கு தீர்க்க தரிசனம் வைக்கும் கிருபையும், உன் ஆவியை பகுத்தறியும் கிருபையும், ஒருவனுக்கு பற்பல பாசைகளை கிருபையும், ஒவ்வொரு காரியங்களும் பாசைகளை வியாக்கியானம் செய்யும் கிருபையும் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார் என்று. தேவன் எதிலே நம்மை அழைத்திருக்கிறாரோ அதிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அதில் வசனம் 11 முக்கியம். இவையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தம் சித்தத்தின்படி அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்க. தேவ ஆவியான கொடுத்ததை விட்டுவிட்டு மற்றவுடைய ஊழியத்தில் நீங்கள் செல்வீர்கள் என்றால் அது ஆசீர்வாதமாக அது இருக்காது. இந்த அதிகாரத்தை எபேசியர் 4:13 வாசியுங்கள். எபேசியர் 4:13 அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மெய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். வசனம் 29:30 பார்க்கும்பொழுது எல்லாரும் தீர்க்க தரிசிகளா இல்லை, எல்லாரும் போதகர்களா இல்லை, எல்லாரும் அற்புதம் அடையாளம் செய்கிறீர்களா இல்லை, எல்லாரும் குணமாக்கிறவர்களா இல்லை, எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறார்களா இல்லை, எல்லாம் வியாக்கியங்கள் இல்லை என்று சொல்லிவிட்டு வசனம் 30 சொல்லிவா, இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழிகளை உங்களுக்கு காட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு அன்பு. இந்த 13:1 ஒற்று அன்பு. அந்த அன்பை நாம் எல்லாருமே மற்றவர்களுக்கு காட்ட முடியுமே. இதன் மூலம் அநேகரை மற்றவர்களை கிறிஸ்துவண்டை நாம் வழிநடத்த முடியுமே. ஆகவேதான் தேவன் நம்மை எங்கு வைத்திருக்கிறார்களோ, எதிலே கொடுத்திருக்கிறாரோ அதில் நிலைத்திருந்து திருப்தி அடைவோம் என்றால் வீண் பாரத்தை சுமப்பலாக நாம் இருக்க மாட்டோம். 6வதாக சுயத்தை சார்ந்து ஜீவிப்பதால் நம்மளை மருத்துவ உள்ள டாக்டர்ஸ் உண்டு, பாராமெடிக்கல் ஸ்டாஃப் உண்டு. சிலருக்கு எந்த வியாதியும் இருக்காது, ஆனால் இருப்பது போல் அறிகுறிகள் காணப்படும். ஒரு ஹாஸ்பிட்டலை விட்டு மறு ஹாஸ்பிட்டல், ஒரு டாக்டரை விட்டு மறு டாக்டர் எல்லாம் சொல்வார்கள் நார்வல் ஒன்றுமில்லை என்று, ஆனாலும் நம்ப மாட்டார்கள். இவர்கள் போலத்தான் சில ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் காணப்படும். ஏதோ ஒரு பாவத்தை நினைத்து அது தாங்கள் சிக்கி இருப்பது போல் சோர்ந்து காணப்படுவார்கள். ஆர் கடந்த கால பாவ வாழ்வு தொடர்வது போல் நினைத்து கொண்டு இருப்பார்கள். இவன்தான் அது நிமித்தமாகத்தான் ஒரு விசிட்டிங் பாஸ்டரோ ஒரு ஊழியக்காரரோ வந்து இன்று அது ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து இருக்கும் பிள்ளைகளாக இருக்கும் பொழுதும் இன்று தொடப்பட்டவர்கள் வசனம் ஏற்றுக்கொண்டவர்கள் கரங்களை உயர்த்துங்கள் என்றதும் எழுந்து நின்று விடுவார்கள். ஏனென்றால் தாங்கள் பெற்ற ரட்சிப்பில் நிச்சயமில்லாமல் இருப்பதனால. நம்மை நாமே நாம் நிதானிப்போம் என்றால் அது எவ்வளவு சிறப்பாக அது இருக்கும். அது குற்ற உலகை உண்டுபடுவதற்கு நிதானிக்க சொல்லவில்லை. நம்மை நாமே சரி செய்து கொள்ள, சீர்படுத்தி கொள்ள, விட வேண்டிகளை விடத்தான் நிதானிக்க சொல்கிறார்.
வேதம் இங்கு குறிப்பிடும் தன்னைத்தானே நிதானிப்பது மிக முக்கியமான காரியம். நிதானித்து அறிக்கை செய்து விட்டுவிட்டு நன்றி உள்ளத்தோட தேவனை துதித்து பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி முன் செலுத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தேவன் மன்னித்து மறக்கப்பட்ட பாவங்களை நாம் ரீசர்ஃபேஸ் பண்ணக்கூடாது. கர்த்தருக்குள் கழிகூர்ந்து முன் செலவே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பவுலப்போஸ்தலர் சொல்கிறார் அல்லவா, சகோதரி நான் அதை பிடித்து கொண்டேன் நினைக்கவில்லை, பின்னானைகளை மறந்து உன்னானைகள் நாடி லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். தங்களுடைய பரிசுத்த ஜீவமும் தங்கள் நல்லடக்கமையும் தங்களுடைய ஜபமும் தங்களுடைய வேத தியானங்களும் தங்களை பரிசுத்தப்படுத்தி நிலைத்தருடன் தப்பு கணக்கு போட்டு விட வேண்டாம். சுய வலையில் விழுந்து விட வேண்டாம். தங்கள் சுயம் என்ற காரியங்கள் விழுந்தால் அது உங்களை கீழே இழுத்து செல்லவிடும். மாறாக என்றும் மாறாத இரட்சகர்களுக்குள்ளாக உங்களை நிலைப்படுத்துவீர்கள் என்றால் அவர் நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். இருக்கிடத்துல எழுந்து நிற்போம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை படகு இப்படிப்பட்ட வெடி உணர்வு சுயசித்தம் கட்டளை கீழ்ப்படியாமை அறிக்கை செய்யாத பாவங்கள் வீண் பாறங்கள் சுயத்தை சார்ந்திருக்கின்ற நீரோட்டத்தில் சிக்கி பின்னோக்கி அதன் ஓட்டத்தில் ஓடும் பொழுது நாம் செய்ய வேண்டியதோ உங்கள் நங்குரத்தை கிறிஸ்து இயேசுவின் மேலே தேவனை நோக்கி கூப்பிடுங்க. எஸ்ஓஎஸ் தேவரே நிரட்சியம் அவர் எந்த கொடிய காற்றையும் புயலையும் அதட்டி சீர்படுத்த வல்லவுடைய கரத்தில் என் வாழ்க்கை படகின் சுக்கானை பிடித்து நேர்வழியில் நடத்தி கரை சேர்க்க அவர் வல்லவராக இருப்பதினால அவரை மட்டும் நம்பி நம்முடைய ஜீவத்தை மெய்யான உலகம் கொடுக்கவோ எடுக்க முடியாத சந்தோஷம் சமாதானக்கும் நிறைக்க வல்லவரிடத்தில் கொடுப்போம் என்றால் அது கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு நம்மை காப்பார். பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் அருமையான ஆசிக்கப்பட்ட மன மகிழ்ச்சி நாளுக்காக நன்றி சேத்ராப்பா. மீண்டும் சமத்தில் ஒரு குடும்பமாக சபையாக கூடி ஜீவன தேவனை நாங்கள் அப்பா உயர்த்தத்தக்கதாகவும் சூத்திரிக்கத்தக்கதாகவும் நீசித கிருபைக்கு நன்றி. ஆதனிலே கத்துடைய நாம மயப்பட்ட கிருபைக்காக நன்றி. தேவனுடைய பிரசனம் அழகில்லாமல் நிறைத்த கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த விதைக்கப்பட்ட வசனங்கள் ஒவ்வொரு ஜீவத்திலும் 100, 60, 30 உடைய ஆவியான முழு ஆளுக்கியங்களை தளர்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். மனபாரங்களோடு வேதனோடு கண்ணீரோடு யார் கடந்து வந்திருந்தால் சகல ஆறுதல் தெய்வம் தாமே அந்த ஆறுதல் படுத்தி பலப்படுத்தி நிலைத்தருடுமா ஜபிக்கிறோம். சகல துதி கனமயமே முக்கிய செலுத்துகிறோம். எல்லா உலகத்திலும் இயேசு கிறிஸ்துவை ஜபிக்கிறோம். பரபிதாவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாக தேடி அன்பும் பரிசுத்தாவையும் ஐக்கியம் அன்யுனிவிடத்திலும் பாதுகாப்போம் நம் அணியரோடு இன்றும் என்றும் எப்பொழுது இருப்பதாக. ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து முடித்தவ நீரே ஐயா நீரே எனக்கு குறித்த அதை நிறைவேற்றி முடிப்பவ நீரே ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவ நீரே ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்
எல்லாமே உம்மாலும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலும் சத்தமாக என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமையோடு பஸ்நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே மறவாதே.